Hello friends, welcome to the channel Mupab Academy. So, video club for the video, there are two important issues that I want to tell you. So, as I told you, we will go to the video club. First information, what you want to see, our channel Mupab Studios name change and Mupab Academy change. Why are you asking? Studios are just like an educational studio, but இப்போ நம்மளோட சேனல் பிளாட்ஃபார்ம் அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் அதாவது ஃப்ரீயாக ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் நீட் அண்ட் டிஎன்பிசி அப்படின்ற மாதிரி மூவ் ஆகிறதுனால நேம் நாங்கள் முபாப் அகாடமி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்கோம். அண்ட் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அப்கமிங் மந்த்ஸ்லாம் நம்மளோட சேனலில் ஃப்ரீயாகவே ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் வீடியோஸ் போட போகிறவங்க, ஆமாம், நீட்டுக்கு அண்ட் அதுக்கப்புறம் டிஎன்பிசி அண்ட் இது சம்மந்தமாக நிறைய இருக்குது. ஃபஸ்ட் இப்போதைக்கு நீட் அண்ட் டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் நீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணு சப்ஜெக்ட்ஸுக்கான எல்லா சிலபஸும் தரவாக ஆன்லைனில் சிலபஸ் வைஸ் ஒரு டாபிக் வைஸாகவும் அந்த வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஆஸ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கம்பல்சரியாக தேவைங்க. ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் போனீங்கனாலே 50,000 60,000 ஈவன் 1.2 lakhs வரைக்கும்லாம் கேட்குறாங்க கோச்சிங். ஸோ அதை பேஸ் பண்ணி தேவை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் இந்த ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் டெய்லியும் ஒரு ஒரு சப்ஜெக்டில் இருந்து ஒரு ஒரு டாபிக்ஸ் வீடியோஸும் அப்லோட் ஆகும். ரேண்டமாக ஆகிட்டுருக்கும், ஒரு நாள் பயாலஜி, ஒரு நாள் கெமிஸ்ட்ரி, ஒரு நாள் ஃபிசிக்ஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் நீங்கள் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே இருக்கிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ், இல்லாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் ஸ்டார்ட் பண்ணிக்கோம். ஸோ நாங்கள் தான் முபாப் அகாடமி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முபாப் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அதில் போயிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா டாபிக்ஸில் இருக்க சிலபஸில் டாபிக்ஸ் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. பட் ஈவன் இருந்தாலும் முபாப் அப்படின்னு போட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே நம்மளோட முபாப் அகாடமி சேனல் ஃபஸ்ட்டில் வந்துடும். ஸோ இதுதாங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃபார் அவர் க்ரோத். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிபடி, இந்த வீடியோவில் நம்ம அக்குல்ஸ்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்காக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்குல்ஸ்ட்ரோல் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு 4 க்ரைட்டீரியாஸ் இருக்கும். அந்த காம்பவுண்ட் சைக்ளிக்காக இருக்கணும், பிளெய்னாராக இருக்கணும், டீலோக்கலைஸ் பை எலக்ட்ரான்ஸ் அதுக்கிட்ட இருக்கணும், 4n+2π எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அது என்னோட வேல்யூஸ் 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஹோல் நம்பர்ஸாக போயிட்டே இருக்கும் அது. இப்போ நான் இந்த வேல்யூஸை 0, 1, 2, 3 நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 6, 10 அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ நான் 3 சப்ஸ்டியூட் பண்ணேன், எனக்கு 14 கிடைக்கும். எனக்கு இப்போ இந்த வேல்யூஸ்லாம் வந்துச்சுன்னா அதை நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது ஈஸியாக இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் அரோமேட்டிக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் நான் சைக்ளிக்காக இருக்கும், நான் பிளேனாராக இருந்துச்சுன்னா அது நான் அரோமேட்டிக். இப்போ ஆன்டி அரோமேட்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் அரோமேட்டிக் அண்ட் நான் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 3 criteria அரோமேட்டிக்கு இருந்த அந்த ஃபர்ஸ்ட் 3 criteria ஆன்டி அரோமேட்டிக்கும் நல்லா சூட் ஆகும். லாஸ்ட் கிரைடீரியா மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா 4n5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அதாவது அதே மாதிரி தான் நம்ம 4n=0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டே போகலாம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் 0 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ எனக்கு ஆன்சர் 0 தான் வரும் எனக்கு. அப்போ n=1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்றேன்னா அப்ப எனக்கு 4π எலக்ட்ரான்ஸ் அப்படி எனக்கு கிடைக்கும். அதேமாரி n=2 அப்படி சப்ஸ்டியூட் பண்றேன்னா 8π எலக்ட்ரான்ஸ் அப்படி கிடைக்கும். அதே அந்த வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். 4 டேபிள்ஸா போக ஈஸியா நான் வச்சுக்கலாம். 4, 8, 12, 16 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். இந்த ஆர்டர்ல வந்துச்சு அப்படின்னா அது ஆன்டி அரோமேட்டிக். ஓகே, இப்போ நம்ம க்வெஸ்சன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லாவே புரிய வைப்போம். இப்போ நான் க்வெஸ்சன்ஸ்க்கு போகிறேன். ஓகே, இப்போ நான் எங்கிட்ட ஒரு 4 questions இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த க்வெஸ்சன் ஃபர்ஸ்ட் படிங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் மாலிகுல் ஆர் ஸ்பீஷிஸ் ஆர் அரோமேட்டிக் இன் கேரக்டர். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க க்வெஸ்சன் அரோமேட்டிக் பற்றி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல ஆப்ஷன்ஸை ஃபர்ஸ்ட் பாருங்க. எத்தனை பை பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு ஒரு பை பாண்ட்ஸும் 2π எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் 2π எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும்.
பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ணாது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்லாம் கொடுத்தா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க தேவையில்லை. இப்போ இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 இருக்குது. அப்போ 4 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போது நான் வந்து 8 pi எலக்ட்ரான்ஸ், 4 bond இருக்குது, 8 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குங்க. இப்போ இதில் பாருங்க, பை பாண்டே இல்லை. அப்போ இங்கே 0 pi எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்க, இப்போ இந்த க்வெஸ்சனில் பாருங்க, ஒரு பை பாண்ட் இருக்கு. அப்போ 2 pi எலக்ட்ரான்ஸ் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. இங்க பாருங்க, 1, 2, 3 அதாவது 3 bonds இருக்கு. அப்போ 3 bondsனா ஒரு பாண்டும் 2 pi எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வேறு இருக்கு. அப்போ 8 pi எலக்ட்ரான்ஸ். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ 2 pi எலக்ட்ரான்ஸ் இதுதான் வந்து அரோமேட்டிக். ஏன் நம்ம இந்த ஆர்டர்ல நம்ம பார்த்துருக்கோம், 2, 6, 10 இருந்தால் தான் இது வந்து அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 8 இருக்கு. 8 வந்து ஆன்டி அரோமேட்டிக்ல வருது பாங்க. 8 வந்து ஆன்டி அரோமேட்டிக்ல வருது. ஸோ 8 and 0 ரெண்டுமே வந்து ஆன்டி அரோமேட்டிக்ல வருது. ஸோ இந்த கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயிடலாம். த காம்பவுண்ட் தட் இஸ் ஆன்டி அரோமேட்டிக் இஸ். இப்போ இதில் வந்து ஆன்டி அரோமேட்டிக் பற்றி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அரோமேட்டிக் பற்றி பார்த்தோம், இப்போ ஆன்டி அரோமேட்டிக் கேட்குறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இதுமாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்தா பயந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைவ் பாண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3 தான் இருக்குது. அப்போ இது வந்து 6 pi எலக்ட்ரான்ஸை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே 2 pi எலக்ட்ரான்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணும். இது ஆக்சுவலா இது 11th 12th இருக்கு, கண்டிப்பா இது ரெசனன்ஸ் இருக்கு. அப்போ இதுதான் வந்து டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரோமேட்டிசிட்டியில பார்த்தோம் தெரியுமா, டீலோக்கலைசேஷன் ஆஃப் பை பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. லோன் பை இருக்கனால அது கண்டிப்பா டீலோக்கலைஸ்ட் ஆகும். இப்போ இதுக்கு 2 pi எலக்ட்ரான்ஸ், அது இதுக்கு 4 pi எலக்ட்ரான்ஸ். ஏன் இதுல வெறும் பாண்ட் மட்டும்தான் இருக்கு, அதெல்லாம் 1, 2, 4 pi எலக்ட்ரான்ஸ். ஓகே, அப்போது ஆன்டி அரோமேட்டிக் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் டி தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இது பாருங்க, 2 pi பாண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு நெகட்டிவ் இருக்கு. அப்போ 6 pi எலக்ட்ரான்ஸ். இங்க பாருங்க, இங்க 3 pi பாண்ட்ஸ் இருக்கு, ஒரு நெகட்டிவ் இருக்கு. அப்போ இங்க 8 pi எலக்ட்ரான்ஸ். அப்போ இது வந்து ஹரோ அரோமேட்டிக், இது வந்து ஆன்டி அரோமேட்டிக். இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சி தான் இது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 4th 1, அமௌங் த ஃபாலோவிங் நம்பர் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட் இஸ், இதுல ஏதாவது எத்தனை அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, இங்க லோன் பேஸ் எதுவுமே இல்ல. சாரி, நான் மிஸ் பண்ணிட்டு பாங்க. இங்க வந்து ஆக்சிஜனுக்கு கண்டிப்பா உங்க லோன் பேர் இருக்கும். அப்போ 6 pi எலக்ட்ரான்ஸ். இங்கேயும் வந்து 6 pi எலக்ட்ரான்ஸ் தான், இதுக்கும் 6 pi எலக்ட்ரான்ஸ் தான் வரும். இங்க மட்டும்தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லோன் பேரே இல்லை இதுக்கு இவங்கிட்ட. சோ கண்டிப்பா வந்து 4 pi எலக்ட்ரான்ஸ். இவன் ஆன்டி அரோமேட்டிக் பார்த்தாலே தெரியல. அவ இதுக்கும் 6 pi எலக்ட்ரான்ஸ் தான். இவங்க 1, 2, 3, 5 இவங்க எல்லாருமே வந்து அரோமேட்டிக் தான். இவன் மட்டும்தான் ஆன்டி அரோமேட்டிக், 4 pi எலக்ட்ரான்ஸ் இருக்கு இவங்கிட்ட. Thank you.